ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லோக்காலிட்டி கிட்ஸ். இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம். அதுவும் குட்டியான மினியேச்சர் கிச்சன் செட்டில் நம்ம செய்ய போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு நாங்கள் கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் இன்னைக்கு சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம கேஸ் ஸ்டவ். இதில் தான் நம்ம கேக் செய்ய போகிறோம், சாக்லேட் கேக்கு. இது வந்து சின்ன மினியேச்சர் கேஸ் ஸ்டவ். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திலாம் திரட்டுவாங்கல்ல, அதுக்கு யூஸ் ஆகுறது திரட்டிருக்கு. அப்புறமா இது வந்து எல்லாருக்கும் அந்த டிஃபனில், அந்த காலத்துலலாம் இந்த டிஃபன் வச்சு கொடுப்பாங்கள்ல, கேரியர், மினி கேரியர். அப்புறம் இது குடம், அடுக்கு குடம் மாதிரி நாங்கள் அடுக்கி வச்சுருக்கோம். அண்ட் இதெல்லாம் வந்து கரண்டி டீஸ்பூன்லாம் இருக்குது. அப்புறம் இது வந்து எங்களோட குக்கர், இது வந்து எங்களோட உரல். அப்புறம் இது பேர் என்ன தெரியல, இது வந்து ஆட்டுக்கால்னு ஏதோ சொல்கிறாங்க, ஆனால் ஷோராக எனக்கு தெரியல. இதோ பாருங்கள், இப்படி கூட இருக்கும், இல்லை இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்ன அரிசியோ இதெல்லாம் போட்டு அப்படி நம்ம அரைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம இப்படி தான் அரைக்கணும். அப்புறம் இதை வந்து, இது வந்து இஞ்சிலாம் நசுக்குவாங்கள்ல, அது இவ்வளோ இஞ்சிலாம் நசுக்குவாங்க, அவ்வளோதான். இது சும்மா நாங்கள் வச்சுருக்கோம், இதை வச்சுருப்போம் பண்ணோம்னா வச்சுட்டு சுற்றிக்கலாம். அப்புறம் இதில் தான் நாங்கள் வந்து கேக்கே செய்ய போகிறோம். நாங்கள் இதில் இது வந்து குண்டா மாதிரி டைனியாக இருக்குது. கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா, இது வந்து இப்படி தயிர்லாம் கழிவாங்கள்ல, மோர் கழிவாங்கள்ல, ஹாப்பிங்ஸ் குங்கா, இது ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு. நாங்கள் இப்போது சாக்லேட் கேக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் நான் மூணு எடுத்து வச்சுருக்கேன். மூணு ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் நான் டெய்ரி மில்க் எடுத்து வச்சுருக்கேன். டெய்ரி மில்க் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜெம்ஸ் எதுக்குன்னா டாப்பிங் மேலே போடுறதுக்காக ஜெம்ஸ் வச்சுருக்கேன். பட்டர், மில்கி பார் சாக்லேட், ஈனோ, லெமன் ஃப்ளேவர், அப்புறமா கொஞ்சம் வாட்டர், கொஞ்சம் சுகர், கொஞ்சம் மில்க். இதனால தான் நாங்கள் இதெல்லாம் வச்சு தான் சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். வச்சுட்டேன். தப்பு மேலே கடாயி. இப்போ நாங்கள் பாலை கொதிக்க வைக்க போகிறோம். பால் பொங்கிருச்சு, நம்ம தண்ணி சூடு பண்ணிடலாம். கேக் உள்ள வைக்கிறது நம்ம தண்ணி சூடு பண்ணிடலாம். எல்லாருக்கும் ஒரு பாத்திரம், மில்கி வேற ஆட் பண்றோம். மெல்ட் ஆகிட்டே இருக்கு. மில்கி பார் என்கிற ஒரு அழகான ஒரு சாக்லேட். மில்கி பார்லாம் கூட நீங்கள் ரொம்ப விரும்பி பண்ணுங்க. மில்கி பார்னாலே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், மூச்சா. இங்கே பாருங்க, இந்த அழகான குட்டியான டைனி டிஃபன் கேரியரில் தான் நம்ம வைக்க போகிறோம். இங்கே பாருங்க, ஸ்பூன் அட்டாச்சாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இப்படியோ தந்துக்கலாம், இல்லை இப்படியோ தந்துக்கலாம், உங்கள் வாட்டம்லாம். அப்புறம் இங்கே பாருங்க, ஒன் ரேக் இருக்கு இதில், செகண்ட் ரேக் இருக்கு, தேர்ட் ரேக் இருக்கு. இதை நான் தான் வந்து இங்கெல்லாம் டிவைடாக பண்ணி போட போகிறேன். மில்கி பார் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கு. அது மெல்ட் ஆகும் போது அது அப்படியே திக்காக இருக்கும். திக்காக இருக்கக்கூடாதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், இல்லை அப்படியே கட்டியாயிடும். இந்த மில்கி பார் வந்து திக்காக ஆகிட்டு இருக்கு ரொம்ப.
இங்க பாருங்க இந்த ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட்டை நாங்க இப்ப அரைக்க போறோம். ரொம்ப ஹாப்பியா அரைக்க போறோம். சுகர் போட்டு அரைக்க போறோம் நாங்க. இங்க பாருங்க நாங்க ரெண்டு இதுல அரைச்சி வச்சிட்டோம். கஷ்டப்பட்டு கை வலிக்க வலிக்க அரைச்சி வச்சிருக்கோம். இப்போ நாம வந்து காய்ச்சி வச்சிருக்கோம்ல பால், அந்த பால் கூட இந்த பிஸ்கெட் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ண கிரீமோட ஜீரோ ஆட் பண்ண போறேன். பாத்துக்கோங்க. சாக்லேட் கிரீம் ரெடி பண்ணிட்டேன். டெய்ரி மில்க் வந்து இந்த மாதிரி கிரீம் ஆகும் போது வந்து அவங்களுக்கு வந்து இதுவாகும், திக்காயிடும், ஒரு மாதிரி கட்டி போயிடும். அந்த மாதிரி ஆகுனா கொஞ்சம் மில்க்கும் பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை பார்த்துக்கோங்க. இதான் நம்ம ரெடி பண்ண கேக். இது கூட இங்கெல்லாம் நம்ம ஜெம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பாருங்க நம்மளோட கேக் அழகாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க செம்மையாக இருக்குல்ல. எனக்கு பார்த்தோன்னே சாப்பிடணும் தோணுது. நம்ம கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த பாருங்க நான் கட் பண்ண போகிறேன். இந்த பாருங்க நான் கட் பண்ண சூப்பராக இருக்கும். நானே ஃபஸ்ட் டைம் கேக் செஞ்சு நானே இதை இப்போ தான் சாப்பிட்றேன். செம்மையாக இருக்குல்ல. இதை பார்த்துக்கோங்க. அதுவும் டைனி ஃபுல்ல ரொம்ப நேரம் ஆச்சு கேக் வேகிறதுக்கு. ஆனால் ரொம்ப நேரம் ஆனாலும் கேக் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸு தான் நான் கொடுக்குறேன். பாருங்கள். இந்த கேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது உங்களுக்கும் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.